வெல்கம் டு எம் எம் மம்மம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். பிரெட் மலாய் ரோல் ரெசிபி. பிரெட் வச்சு ரொம்பவே ஈஸியா இந்த ரெசிபி செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு சிம்பிளாக இந்த ஸ்வீட் செய்யலாம். இந்த ரெசிபி செய்ய க்ரீம் வேணுமே நினைக்காதீங்க. நான் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணலை, பால் மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாலு பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப பிரெட்டை சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பண்ற மாதிரி நல்லா தின்னா பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தின்னா இருக்கணும். அப்பதான் நமக்கு ரோல் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நான் எல்லா பிரெட்டையும் இதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். நல்லா தின்னா இருக்கு பாருங்க. அடுத்து பிரெட் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். நான் இந்த மாதிரி பேன்ல 200 ml பால் எடுத்திருக்கேன். நல்ல திக்கான பாலை எடுத்துக்கோங்க. இதில் 4-5 ஸ்பூன் வர மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நல்ல திக்கான பாலையே நல்லா கொதிக்க விடுங்க. திக்னஸ்க்காக தான் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா சுகர் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வருது. இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரை நான் இந்த மாதிரி பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா திக்காக வர்றதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். பால் நல்லா கொதிச்சு திக்காக வரணும், பால்கோவா ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்காக தான் மில்க் பவுடர் கார்ன்ஃப்ளவர் பவுடர்லாம் ஆட் பண்ணுறோம். மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான். நீங்கள் பாலையே நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா வத்தி பால்கோவா மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா ஆட சேர்ந்துரும். இப்போ பாருங்க, நல்ல திக்னஸ் கிடைச்சிருச்சு. கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாக திக்னஸ் கிடைச்சிரும். ஃப்ளேம் நல்லா ஹையாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் திக்னஸ் கிடைக்கும். பால் கொதிக்க ஆரம்பிக்கவுமே ஃப்ளேமை ஹையில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க, நல்லா திக்காக பால்கோவா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதில் கொஞ்சம் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இல்லைன்னா ஆட் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். சூப்பராக நல்லா பால்கோவா மாதிரி திக்காக கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மலாய் ரோலுக்கு ஆட் பண்ணுற திக்கான மில்க் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இதுவும் நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இதில் 50 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. 50-60 கிராம் வரைக்கும் சுகர் எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ நான் கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பால் நல்லா கொதிச்சு திக்காக வரணும். நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அதில் அப்படியே 1/4 அளவுக்கு பால் நல்லா திக்காக கம்மியாகி வரணும். 1/2 லிட்டர் பாலுக்கு கம்மியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நல்ல திக்னஸ்க்காக 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாதான் பால் சீக்கிரம் வத்த ஆரம்பிக்கும். பாருங்க, பால் நல்லா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் கொஞ்சம்
ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட வராம அடிபிடிக்காம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டெப் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இப்படி திக்கா காச்சி ஆட் பண்றனால ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்ப பால் நல்லா வத்தி வந்திருச்சு. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்தேன். அது அப்படியே குவாட்டரா கம்மியாயி நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்க. நல்ல திக்கா வந்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப ரோல் ரெடி பண்ணிரலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸ்க்கு நடுவுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் இந்த மாதிரி உருட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி பிரெட்டை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. பிரெட்டோட கார்னர்ஸ்ல லைட்டா தண்ணி ஆட் பண்ணி ஜாயின் பண்ணி விடுங்க. நல்லா ஒட்டிக்கிறோம், பிரியாம இருக்கும். எல்லா பிரெட்டையும் சூப்பரா ரோல் பண்ணியாச்சு. இப்ப பிரெட் ரோல் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க திக் மில்க் ஆட் பண்ணிரலாம். இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட்டான பாலை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். நீங்க பிரெட் ரோலை பால் ரெடி பண்ணும் போதே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஹீட்டான பால் ஆட் பண்ணும்போது பிரெட் இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும். இது மேல நான் கொஞ்சம் பிஸ்தாவை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன நட்ஸ் இருக்கோ அதை பவுடர் பண்ணியோ இல்ல சின்ன சின்னதா கட் பண்ணியோ ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இல்லைன்னா இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான பிரெட் மலாய் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு எல்லோ கலரில் கிடச்சிருக்கு. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் பிளெயின் பாலில் அப்படியே செய்யுங்க. பிளெயின் பாலில் செஞ்சீங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் கிடைக்கும். உங்களுக்கு எல்லோ கலரில் வேணும்னா லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு இல்லையா? பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் ரொம்பவே எம்மியாக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.